எதிர்காலம் பெரும் ஆபத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு நிகழ்வில் இரண்டாவது பகுதி பட்டமளிப்பு இன்று நடைபெற்றதுக்கான சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முன்னப்பட்டுள்ளது மாகாணங்களுக்கிடையில் போகிறது சுவைகள் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த மாணவர் சமூகத்தின் எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் ஆபத்தில் சிக்கியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கீழ் கேள்வி பத்திரங்களை அரசாங்கத்திடம் முன்வைத்தார் இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய அரசாங்கமானது கல்வியில் உள்ள பிரச்சினைகளை முகாமைத்துவம் செய்வதில் ஈடுபாடு இல்லாமல் செயற்பட்டு வருகின்றது ஒரு நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் கலாசார வளர்ச்சி கிட்டத்தட்ட அதன் கல்வியின் தரத்தை பொறுத்தே அமைந்துள்ளது இருப்பினும் கடந்த காலத்தில் செயல்பட்டு வந்த இணையவழி கல்வி முறையின் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் சமமான கல்வியினை பெற்றிருக்கும் என்பதில் திருப்திகரமான நிலை இல்லை உலகெங்கிலும் உள்ள பிற நாடுகள் கோவிட் நிலைமையினை நிர்வகித்த வண்ணம் கல்வி புத்துயிர் பெறுவதற்கு முன்னுரிமை அளித்துள்ளன எனினும் பூரணமாக வழங்கப்படாத காப்போத்த சாதாரண தர பரட்சை முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்ட காப்போத்த உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசல் பரீட்சைக்காக இந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பெற்றோர்களும் காலவரையறையின்றி காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ராஜா தலைமையில் கைலாசபதி கலையரங்கில் பட்டமளிப்பு விழா இடம்பெற்றது சம்பிரதாயபூர்வமாக பட்டமளிப்பு விழாவை கோவிட் பரவல் காரணமாக நடாத்துவதற்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனுமதி மறுத்திருந்தார் கற்கையினை பூர்த்தி செய்த மாணவர்களின் நன்மைக்காக பட்டங்களை உறுதிப்படுத்தி நிகழ்நிலையில் பட்டமளிப்பு விழாவை நடாத்த முடிவு செய்ததற்கு இணங்க இன்று நிகழ்நிலையில் பட்டமளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது இரண்டு அமர்வுகளாக இடம்பெற்ற பட்டமளிப்பு நிகழ்வில் துறைசார் பீடாதிபதிகளால் பட்டங்களை நிறைவு செய்தவர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட்டன தமித் உதயகுமார தரிந்து மதுஷான் ஜெயத்திலக்க அஞ்சலி மதுஷிகா வீரகூன் கேசிகா ஞானசேகரம் ரத்னவடிவேல் ஹரிராம் அலெக்சாண்டர் நிகலாஸ் கெம்சிதா இந்து ஜெயராயசிங்கம் அப்சரா கோவிட் நிலை பூரண பின்னர் சம்பிரதாயபூர்வமாக பட்டமளிப்பு வாய்ப்பும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிதியமைச்சர் ஃபேசல் ராஜபக்சவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டின் சேவைகளுக்கான செலவுகளை திரட்டு நிதியிலிருந்து அல்லது ஏதேனும் பொருத்தமான நிதியிலிருந்து பெற்றுக்கொள்வது இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ கடன்களை பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான இந்த ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதிக்கான சேவைகளுக்கான இரண்டாயிரத்து ஐநூற்று ஐந்து பில்லியன் முந்நூற்று நாற்பத்தாறு மில்லியன் ஐநூற்று ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் அரசு செலவினங்களுடன் தொடர்பான மீண்டெலும் செலவுகள் மற்றும் மூலதன செலவுகளுக்கு அனுமதி பெற்றுக் கொடுக்கப்படவுள்ளது அதன்படி சட்டமூலத்தின் முதலாவது வாசிப்பு இன்று இடம்பெற்றதோடு இரண்டாவது வாசிப்பு கௌரவ நிதியமைச்சரினால் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட உரை இரண்டாம் வாசிப்பு மற்றும் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு இடம்பெறும் நாட்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவினால் எதிர்வரும் நாட்களில் தீர்மானிக்கப்படும் அரசியலமைப்பில் அமைய அரச நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாடு பாராளுமன்றத்திடம் காணப்படுவதோடு வேறு நியமித்தல் திரட்டு இருந்து அல்லது ஏதேனும் பொருத்தமான நிதியத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட விடயங்களுக்காக பாராளுமன்றத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும் பாராளுமன்ற நிலையில் கட்டணங்களுக்கு அமைய இருபத்தி ஆறு நாட்களுக்கு மேற்படாத தினங்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை கொள்வதற்கு ஒதுக்கப்படுகின்றது அதில் இரண்டாம் வாசிப்புக்காக ஏழு நாட்களுக்கு மேற்படாத தினங்கள் ஒதுக்கப்படும் இந்நிலையில் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு சட்டமூல அறிக்கையினை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசாநாயக்க சமையில் வாசித்தார் பாகிஸ்தான் நாட்டின் ஹர்னாய் பகுதியில் இருந்து வடகிழக்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்ஸ்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்யமாக பதிவாகியுள்ளது என தேசிய நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டடங்கள் அதிர்ந்துள்ளன இதன் காரணமாக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த அனர்த்தத்தால் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் பேரிடர் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோவிட் பரவல் காரணமாக தடைப்பட்டிருந்த போக்குவரத்துகள் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் ரயில் சேவையினை வழமைக்கு கொண்டுவர ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் சேவையினை சுகாதார கட்டுப்பாடுகளுக்கு அமைய இடம்பெறவில்லைமை குறிப்பிடத்தக்கது உயர்தர பரீட்சை மற்றும் பிழமை பரிசல் பரீட்சை என்பவற்றை அடுத்த வருடத்திற்கு பிற்போடு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வருடத்திற்கான கேள்வி பொது ஆதர உயர்தர பரீட்சை மற்றும் பிழமைப் பரிசல் பரீட்சை என்பவற்றை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஐந்தாம் தர பிழமைப் பரிசல் பரீட்சையும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை இவ்வருடத்திற்கான உயர்தர பரீட்சையும் நடாத்துவதற்கு கேள்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்று காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் அரச பரீட்சைகளை நவம்பர் மாதத்தில் நடத்துவது தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்நிலையிலேயே ஐந்தாம் தர பிழமை பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை என்பன அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தலை கல்வி மறுசீரமைப்பு திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்கல்வி ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமிஜேந்த விடுத்துள்ளார் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் ஏனைய முடிவுகள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடு செல்பவர்கள் ஃபைசர் தடுப்பூசி பெற்றுக் கொள்வது மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்பவர்கள் ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது கொள்வது அத்தியாவசியம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் மங்கள தெரிவித்துள்ளார் இதுவரை தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக வேலைவாய்ப்பு பணியகத்தில் சுமார் இருபதாயிரம் பேர் பதிவு செய்து கொண்டுள்ளனர் எனவும் இவர்களில் முதற்கட்டமாக சுமார் எண்ணாயிரம் பேருக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஏனியோருக்கு ஃபைசர் தடுப்பூசியை தருமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுதவிர சினோபாம் தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் பெற்றுக்கொண்ட இலங்கையர் பணியாளர்கள் பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை பெற்று தமது நாடுகளுக்கு வருமாறு கட்டார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வேளை வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்ல எதிர்பார்த்துள்ளோருக்கு கோவிட் தடுப்பூசி பெற்றுக் நடவடிக்கை இன்று வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பெட்டியில் உள்ள ராணுவ வைத்தியசாலையில் தடுப்பூசி ஏற்றப்படுவதாகவும் தடுப்பூசி ஏற்றுவதற்கு வழங்கப்பட்டுள்ள நிதி மற்றும் திகதி நேரம் என்பவற்றை மாத்திரம் கேரத்தில் கொண்டு வைத்தியசாலைக்கு வருகை தருமாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ற எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்